ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வீடு கதை கேட்க போகிறேன். தண்ணீரில் தங்கும் தட்டு, தண்ணீரே தங்காத்தட்டு, அது என்ன? பேரட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஏ ஃபோர் சீட், க்ரீன் கலர் ஏ ஃபோர் சீட், வாட்டர் கலர், பெயிண்ட் ப்ரஷ், பிளாக் ஸ்கெச், ஐஸ்கிரீம் ஸ்டிக், கப் ஆஃப் வாட்டர், வேஸ்ட் கிளாத், சிசர், எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எப்படி சூப்பராக ஒரு பேரட் செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஏ ஃபோர் சீட்டை எடுத்துக்கணும். இந்த ஏ ஃபோர் சீட்டை அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் மாற்றி இப்போ நாலாக ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து நாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பேப்பர் ரெண்டாக இருக்குது இல்லையா, இதையும் நம்ம ரெண்டு பேரட் செய்யலாம். அதனால் இதை நம்ம என்ன பண்ணும், அந்த ரெக்டாங்கிளாக இருக்கிறத இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி பாருங்கள், நல்லா கவனமாக இப்படி ட்ரையாங்கிளாக நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா பாருங்கள், ரெக்டாங்கிள் பேப்பரு நம்மளுக்கு இருந்தது ரெக்டாங்கிளாக இருக்குது. நம்ம அப்படியேவும் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோல்ட் பண்ணதை அப்படியே அந்த ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத அப்படியே மாற்றி மடக்கி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா, கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படி கட் பண்ணிட்டோன்னா வெரி குட். அவ்வளோதான். பாருங்கள், ரெண்டு பேரட்டுக்கான ரெண்டு பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பேரட் என்ன கலரில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, க்ரீன் கலர். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம அந்த ஒயிட் பேப்பரில் பேரட் க்ரீன் எடுத்து நல்லா லைட்டாக கிளிப்பச்ச கலரில் அழகாக பெயிண்ட் பண்ணும். அவ்வளோதான். பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரையாக காய வச்சுருங்க. ரெண்டு பக்கமுமே பெயிண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிடணும். பார்த்திங்களா, ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு நமக்கு ஸ்கொயர். அதை ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. இந்த கார்னர் இல்லாட்டி அந்த கார்னர், ஏதாவது ஒரு கார்னரை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணணும். கிளியோட மூக்கு இருக்கும் இல்லையா, அதனோட வாய் அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அது வர்ற மாதிரி அழகாக நம்ம ஒரு சைடாக நம்ம என்ன பண்ணணும், அழகாக ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த நடுவில் இருக்க பேப்பரை நல்லா ட்ரையாங்கிள் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் ஃபோல்ட் ஆகிட்டு மேலேயும் பாதியில் வர்ற மாதிரி அப்படியே நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். சூப்பராக நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது, அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே லைட்டாக கார்னர் கர்வாக இருக்க மாதிரி மேலே அப்படியும் ரெண்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து அழகாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், அடுத்து அந்த மேலே இருக்க ரெண்டு போதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளியோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. கிளியோட மூக்கு அதனோட அழகு என்ன கலர் இருக்கும், ரெட் கலர். வெரி குட். அந்த ரெட் கலரை நம்ம அதனோட வாய்ப்பகுதியில் அழகாக சூப்பராக பெயிண்ட் பண்ணிடணும். அழகாக முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம கிளிக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கண் வைக்கணும். கண் வச்சா தானே பார்க்க அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக சூப்பராக ரெண்டு பக்கமும் அழகாக கிளிக்கு கண் போட்டுடுங்க. அவ்வளோதான். சூப்பர். நம்மளோட பேரட் அழகாக அப்படியே விங்ஸ் லைட்டாக விரிச்சிட்டு பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் தானே. நம்மளோட பேரட் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடுத்து நாம் கிளியோட கழுத்தில் ஒரு வளைய மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா, ரெட் கலரில் ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த காயினை யூஸ் பண்ணி லைட்டாக சின்னதாக ஒரு மெல்லிசாக ஒரு வளைய மாதிரி போட்டுட்டோம்னா கிளியோட கழுத்தில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நாம் இந்த பேரட்டை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக கையில் பிடிச்சிக்கிட்டு அழகாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளோட பேரட் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக போயிட்டுருக்குன்னு. பேரட் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா.
இதே போல் நான் கலர்டு ஏ4 சீட்லேயும் ஒரு பேரட் செஞ்சுருக்கேன். அதையும் நாம் ஒரு ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம கலர்டு ஏ4 சீட்லேயும் கூட அழகாக பேரட் செய்யலாம். இதில் நம்ம கலர் பண்ணுறோம், அது ஆல்ரெடி கலர் பண்ணியே இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக சூப்பராக ஒரு பேரட் ரெடி ஆயிடுச்சு கலர்டு ஏ4 சீட்டில். அழகாக இருக்குது தானே இப்போ நம்ம செஞ்ச பேரட்டு. இது கலர்டு ஏ4 சீட்டில் செஞ்ச பேரட். ரெண்டு பேரட்டையும் வச்சு ஜாலியாக விளையாடலாம் குட்டீஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த பேரட்டை ப்ரெசன்ட் பண்ணுங்கள். லேர்னிங் இஸ் பியூட்டிஃபுல்.